ஈழத்தமிழர் போராட்ட வரலாற்றிலே எத்தனையோ இனப்படுகொலைகள் நடைபெற்று அரங்கேறி ஒளிந்திருக்கின்றது. அதிலே வரலாற்றில் ஒட்டுமொத்தமாக புதைக்கப்பட்ட கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேலே இந்த செம்மணி புதைக்கப்பட்டதாக அன்று தகவல்கள் வந்து இது தொடர்பாக சந்திரிகை அம்மையாருடைய அரசாங்க காலத்திலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதிலே ஒன்றுதான் இந்த கிஷாந்தி கொலை வழக்கு, அது நிரூபிக்கப்பட்டது. ஆனால் நிரூபிக்கப்படாத ஆயிரக்கணக்கான கொலைகள் இன்னும் இவ்வாறு புதைகுழிகளுக்குள்ளே மறைந்து கிடக்கின்றன. இதனை மக்கள் இதற்காகத்தான் இப்படியான கொலைகளை விசாரிப்பதற்கு ஒரு சர்வதேச தரத்திலான நீதி முறைமை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் அங்கலாய்த்து நிற்கின்றார்கள். இவ்வாறாக புதைந்து கிடக்கின்ற இந்த கொலைகளுக்கு பின்னணி யார், எவ்வாறு செயற்பட்டார்கள் என்றது இனங்காணப்பட வேண்டியது முதலாவது அவசியம். இனங்காணப்பட்டு அதன் பின் அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். போர் என்பது வேறு, படுகொலை என்பது வேறு. இந்த படுகொலையை நிகழ்த்தியவர்கள் கட்டாயம் அடையாளம் காணப்பட வேண்டும். இந்த இனப்படுகொலை நினைவு வாரத்தில் இன்று செம்மணியிலே இந்த நிகழ்வை இந்த நிகழ்வு இந்த 600 பேருக்கு மேலே இங்கே கொல்லப்பட்டு வேறெங்கே கொல்லப்பட்டு வந்து இங்கு புதைக்கப்பட்டவர்கள் நினைவாக இங்கே இந்த முதலாவது ஆரம்ப நிகழ்ச்சி இன்றைக்கு தொடங்கி வைக்கப்படுகின்றது.